saanu shoe collections. Hi family, இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் பாத்தீங்களா பஞ்சபெய்யு எப்பவுமே இப்படிதான். எப்ப எங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு எங்க வீட்டுல சொன்னாலும் எங்க அம்மா அவங்க ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாம்பார் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபேம் சொல்றேன், ஓகே வாங்க. இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா சாணு வீட்டுக்கு தான் ஃபேம் போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாணு வீட்டுக்கு போறேன். கிட்டத்தட்ட 2 weeks இருக்கும். இதுக்கு பார்த்த வீடியோ எல்லாம் நீங்க முன்னாடி டெய்லி போட்டுட்டுக்கானு ஆல்ரெடி எடுத்துட்டேன், அதனால போட்டுட்டுருக்கேன். இப்போ வந்து சாணு 2 weeks அப்புறம் இப்போ நான் பார்க்க போறேன், அவர் ரியாக்ஷன் எப்படிக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா வாங்க. அவ ரெண்டு கிட்டத்தட்ட 2 weeks ஆச்சு ஃபேம், இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது நான் போய் பார்க்கறதுக்கு. போய் பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா. இப்போ போய் பார்த்துட்டு அப்படியே அவளை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். இப்போ சாணு வேறு பர்த்டே வேறு வருதா, அதனால் வந்து திங்ஸ்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ அது வேறு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அது நான் நம்ம ஃபேன்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போதான் யோசிச்சேன், இப்போ இது இது என் அக்கா வீடியோ பார்ப்பாங்களா இந்த வீடியோவை. ஸோ சொல்லணும்னா மாட்டிப்பேன், அதனால் வந்து இப்போதைக்கு வேணாம் சொல்கிறேன் ஃபேம். உங்களுக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறேன் ஓகேவா? அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நான் லேட்டர் சொல்றேன் ஓகேங்களா? ஒரு ஷீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சின்ன வயசுல வந்து டியூஷன் போவேன், டியூஷன் போகும்போது இந்த வழியில தான் போவேன், சைக்கிளில் போயிட்டு இருப்பேன். ஒரு காலத்துல வந்து இப்படிதான் இந்த அப்படியே டெஃப்ட் சைடில் ஓரத்துல சைக்கிளில் போயிட்டு இருப்பேன். அப்போலாம் எல்லாம் கப்புள்ஸா போயிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்ன இந்த அப்ப சொன்ன கப்புள்ஸா சொன்ன பாத்தீங்களா, அவங்க இப்ப கல்யாணமே ஆயிடுச்சு. ஆனா நான் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றதுக்குன்னு எல்லாம் நேரம் வெல்கம் டு மை ஃபேவரேட் ரோடுங்க. இதுதான் என்னோட ஃபேவரேட் ரோடு. இங்கே தான் வந்து இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து நைட் டைம் தான் இந்த சைடு வருவேன் நான். ஃபேம் இப்போ நம்ம வர்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வர்றது பார்த்தீங்கன்னா சாணுக்கு தெரியாது. ஆக்சுவலி சாணுக்கு தெரியாது, பட் அக்காவுக்கு தெரியாது, சொல்லிட்டேன். போயிட்டு சாணுவை பார்த்துட்டு அவங்களுக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கிட்ட வந்து நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு சாணுவோட வீடியோ போட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா 2022 தாங்க. 2022 ஃபிப்ரவரியில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் கால் அஞ்சு பார்த்தா எப்போ போல ஒரு 100-200 வியூஸ் தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோ போட போடதான் பார்த்தீங்கன்னா நல்லா 100-200 ஆச்சு 200-1000 ஆச்சு இப்படியாச்சு. ஒரு ஸ்டேஜில் வீசே போகல, நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு நாள் வரைக்கும் போயிட்டு எப்போ போல வந்து வீடியோ எடுத்து போட்டு நைட்டு தூங்கிட்டேன். காலையில் வந்து பார்க்குற 1 மில்லியன் வியூஸு, எனக்கு பயங்கர குஷி. என்னடா இது நம்ம வீடியோ இப்படியா அப்படின்னு. அப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து பாப்பாவோட வீடியோ பார்த்து தான் வந்து நான் ரொம்ப ஒர்க் போயிட்டு வருவேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன், காலேஜ் போயிட்டு வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் ப்ரோ, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, 1 மினிட் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், தேங்க்ஸ் ஃபார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் ஃபேமிலி வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு வீடியோ எடுக்க வச்சதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் உங்களோட மெசேஜஸ் தான் அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஓகே இன்னும் பண்ணணும்னு தோணும். அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணோம், விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு. ராவடி டட்டு ராவடி டட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு காலேஜ் போகிற சாப்பாடு சிரிப்பீங்க நிறைய பேர். ஃபஸ்ட் இயர் காலேஜ், ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு வேணாம் காலேஜ் அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர். ஆமாம், எனக்கு வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு மண்டே. நான் இந்த பிளாக் எடுக்கிறது மண்டே, ஜூலை 3. நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு காலேஜ் போயிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லோரும் போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான எப்படி சொல்கிறது, தெரியாத பசங்க 4 பேருக்கு ரேஸ் போன மாதிரியே இருக்கும். உள்ளே போனால் யாரும் யாருக்குமே தெரியாது. நம்ம உள்ளே போய் உட்காருவீங்க பார்த்தீங்களா ஒரு பெஞ்சில், அப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்காரன் பார்த்தீங்களா, அவன் தான் உங்களுக்கு யாரே அப்படி தான் செட் ஆகும். அதான் காலேஜுக்குள்ளே போய் கிளாஸில் போனீங்கனாலே ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் பசங்களாம் ஒரு ரகம் சேர்ந்துருவானுங்க, அப்புறம் ஸ்கூல் பசங்களாம் ஒரு ரகம் ஹாஸ்டல் பசங்களாம் ஒரு ரகம் சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் டே ஸ்காலர் பசங்களாம் ஒரு ரகம் சேர்ந்துருவாங்க. ராவடி தொட்டு ராவடி தொட்டு எங்கே குட்டி இருக்காளா, குட்டி வேற இருக்காளான்னு தெரியலையே. சரி நம்மளே போய் பார்க்கலாம் வாங்க.
ஓகே, என்ன டெடி பியர் இங்கே இருக்குது எனக்கு புரியல. சானு யாரோடது? சி, திஸ் இஸ் தட் மஞ்சப்பை ஐ எம் கோயிங் அண்ட் கிவிங் டு மை சிஸ்டர். வெண்டைக்காய் குழம்பு. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி சாமி சாமி. ஏறி நம்ம சாசுருப்பானே உள்ளே வந்துமே நான் வரவேற்கிறதுக்காக சாசுருப்பான். மேலே கட்டி போட்டான் சூர்யா. ஏன் சூர்யா இப்படி பண்ணுற? ஏன் அவனை கட்டி போடுற? எனக்கு புரியல. தா ஏண்டா டே, உன்னெல்லாம் நாய் வேலையை பார்க்க விட்டா நீ என்ன வேணா தூங்கிட்டு இருக்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பாக இருக்கிற. வா உக்கர், என் அழகு என் உச்சிரு. ஏன் மயில் மிஸ் பண்ணிங்களா என்ன நீங்களும்? சேர் சேர் சேர 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 சேர. சாணி எங்க? சாணி எங்க? சாணி எங்க? சாணி எங்க? நீ எங்க சாணு? சாணு வா, ஓடி 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 ஓடி. சோ என்ன எண்ணெய் தச்சிருக்கீங்களா? சோ அழகி, இவர்கிட்ட சரி இவர்கிட்ட ஏமா இல்லை. இந்தா போ, எடுத்துட்டு போ சாம்பார். ரொம்ப நன்றி. இது சார், நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கே, உனக்கும் சேர்த்து பிஸ்கட் வேண்டுறேன். வா சாமி போலாம். சாமி சாமி, சப்பல் வேணும்டா. தங்கம்மா இங்கே வா, சப்பல் வா. சப்பல் இங்கே. காசு எடுத்துட்டியா? இங்கே காசு காமி. பார்த்துக்கோங்க ஃபேம், அப்சரா எரேசர் காசாமா அவளுக்கு. தா அப்சரா எரேசர் தான் அவளுக்கு காசு. இந்தா காசு பத்திரமா வைங்க. சூப்பராக தங்கமில. வெல்கம் டு சானு ஷூ கலெக்ஷன்ஸ். இப்போதைக்கு இதே போட்டுக்கலாம். வா சாமி. என்னது? சரி இந்தா போடுங்க. போட்டுங்க, போடு போடு. போட்டுக்கோ சாமி. வா சாமி போலாம். காற்றுக்குள்ளே வரமாட்டான், வரமாட்டான். சாசு நோ, சாசு நோ, நோ சிட், நோ 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 நோ, வரக்கூடாது, கீழே வரக்கூடாது. ஓகேவா? நோ சாசு, அடி போட்டேன்னு வச்சுக்கோ. அடி, நோ நோடா நோ. வா சாமி. ரெண்டு பேத்துல யாரும் ஒருத்தவங்க தான் என் பேச்சு கேளுங்கடா அடி. வா சாமி. சாமி சாவி கூட சாவி. வாங்க, வலது காலை எடுத்து வைத்து வாமா. சூப்பர் தங்கம்மா, அது எலிமெண்ட் சாவி. யார்கிட்ட பேசிட்டுக்க? சூசா கூடயா? சூசாலாம் பிஸி ஆகிட்டான் சாமி. அவன் கேமிங் சேனல் ஆரம்பிச்சு அது போகுது. 1 lakh சப்ஸ்கிரைபர் கிட்ட போக போகிறான். வா தங்கம்மா. இது இது ஆ ஆன் பண்ணு. ஆ இப்போ இது. ம், சூப்பர் தங்கம்மா. பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு? அதி தீமோலன் அதி தீமோலன் போய் கூச்சு ட்ரெயின் நின்ன ஆதியம் தந்தது யாரு? என்ன சாமி வேற பாட்டு பாடலாமா? விக் அதையோ திந்தன தீபோ சொல்லு. விக்ரம் படத்தில் திந்தன தீபோ சொல்லு சாமி. கூச்சு ட்ரெயின் இல்ல ஆதியம் தந்தது யாரு? குவா நை நான் யாரு? தானே நன்னானே. என்னடா எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க சாமி, நம்மளே பார்க்குறாங்க. நீ தான் இந்த ஏரியாவில் ஃபேமஸ் ஆச்சு. உன் ஃபேன்ஸு சாமி ஃபேன்ஸ். இங்கே பணம் இருக்குமா? இருக்கு, இரு நான் போய் வாங்கி தரேன்.
வேணாம் ஊசி போட்டுருவாங்க. அது ஒன்றும் இல்லை ஃபேம், ஜெம்ஸ் வாங்கினேன். ஜெம்ஸ் வாங்கி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைய நிறைய இருந்துச்சு, அதை எடுத்து போட்டேன், வெளியே வீசிட்டேன். அதாவது ஒரு 5 ஜெம்ஸ் மட்டும் எடுத்து கவருக்குள்ளே போயிட்டு மீதெல்லாம் எடுத்து வெளியே போட்டேன். வெளியே போட்டு இதா உள்ளே வச்சுட்டேன். அவ்வளோ 200 எடுத்துக்கிட்டு நான் எடுத்தேன். அவளை பொறுத்தவரைக்கும் ஜெம்ஸில் ஒரு 4-5 பீஸ் தான் இருக்கும். ஜெம்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேம். டூரில் நான் ஒன்று போட்டுக்கிறேன்டா சாமி. இதோ தாய், ஐயோ இதோ தண்டமா, 2 தரல. ஓகேவா, கண்ணை முடிக்காத. இப்படிதான் ஏமாத்தணும், இவ்வளோ நல்லா ஏமாத்துறேன். உருட்டுறேன் பார்த்தியா, இவ்வளோ நல்லா உங்கள்கிட்ட. உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஜெம்ஸில் 2. இந்தாமா, தேங்க்யூ சார், தேங்க்யூ பேபி. நான் சாப்பிட்டான். நல்லா இருக்கே. பா, என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நல்லா இருந்தது சார் ஜெம்ஸு. சாணி இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணிட்டுக்கிறான். இது காமிக்கிறேன். வரமாட்டா சாமி, எங்கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். ஓகே சார், ஓகே ஃபேம், இதோட இந்த விலாக் முடிச்சுக்கலாம். பாய் ஃபேம், சொல்றியா? பாய், ஓடியா 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 ஓடியா.